ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் எடையை இயற்கையான பொருட்களை வச்சு எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காமல் எளிமையாக கிடைக்கக்கூடிய 4 பொருட்களை வச்சு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான கஷாயம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கஷாயம் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஈஸியாக சூப்பராக அந்த கஷாயத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், இந்த கஷாயம் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதேமாரி ஒரு கஷாயத்தை சூப்பராக ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதும், ரெகுலராக காலையில் சொன்னே வெறுவயத்தில் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக மலமளன்னு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாது, அந்தளவுக்கு நீங்கள் சூப்பராக ஒல்லியாக மாறிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை தான். நம்ம உடல் எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றதா பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த உடல் எடை குறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் அந்த உடல் எடை வந்து நமக்கு குறைஞ்சபாடே இல்லை. நமக்கு அது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இந்த சவாலை வந்து நம்ம வந்து சூப்பராக முறியடிக்கிறது தான் நம்மளோட கடமை, அதாவது நம்ம ரெமிடியோட கடமையை. நம்ம ரெமிடியில் நம்ம ரெமிடியை ஃபாலோ பண்ணிங்கனாலே, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட உடல் எடை பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிவிங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடை வந்து எதனால் கூடுது, அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை கூடுறது முக்கால்வாசி காரணம் நம்மளால் தான் இருப்போம். நம்மளோட உணவு, தப்பான பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்க பாருங்களேன், அந்த மாதிரி வன்முழிச்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலர் தான் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகி, அதாவது ரொம்ப இதில் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா விடிய தூங்காமே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உடல் எடை வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து கூடுறதுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கங்கள்னு சொல்ல மாதிரி, உணவு பழக்கம்னா முந்தியெலாம் பார்த்தோம்னா நான் நல்ல உணவு, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஓட்டமாக ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களாக தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா அவதி அவதினு வீட்டு வேலையும் பார்த்து அங்கே போய் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், கறியை சரியாக சாப்பிடாமல் இருந்து அங்கே போய் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தோம்னா வேலை டென்ஷன், இதில் வந்து கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட டைமே இருக்காது. நம்ம ப்ராஜெக்டை முடிக்கணும், நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, கிடைக்கிற ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி குடிச்சிட்டே வரனால பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து நம்ம சரியாக கவனிக்கவே மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்நேரம் ஆனால் பசியை வந்து இது பண்ணுமே தவிர, நம்ம ரெகுலராக, அதாவது நம்ம எப்பவும், அதாவது காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உடல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அது பசியை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிடும். நம்ம உடலை வந்து ஒரு மந்தத்தன்மைக்கு வந்து ஆளாக்கிறோம். அப்புறம் நைட்டு பாருங்களேன், நைட் டயர்டாக வருவாங்க, வீட்டை வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணால் நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம், கண்டிப்பாக வந்து பீஸா, பூரி, பரோட்டா இந்த மாதிரி சாப்பிடுவோம். மைதா மாவு ஐட்டம் பார்த்து பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் உணவுலனா அது மைதா மாவு தான். ஏன்னா மைதா மாவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பசை, அதாவது போஸ்ட் ரோட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பசைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மைதா மாவில் செஞ்ச பூரி இந்த மாதிரி பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் வந்து அந்த செரிமான தன்மையே பார்த்தீங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் செரிமானம் நடக்காதனால தான் என்னவோ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜீரணம் நடக்காம பார்த்தீங்கன்னா உணவு அப்படியே கெட்ட கொழுப்புகளை அங்கங்கே தங்கிடும். உடல் வந்து கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புட்டு இருக்கும், அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அபரிமிதமாக அவங்க தங்கி தங்கி என்ன ஆகணும், மலச்சிக்கலை வந்து உண்டுபடுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய, அதாவது காலையில் அவங்களும் பாத்ரூம் போகிறதும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். உடல் எடையால் அவங்களும் ஒரு சின்ன ஒரு ரெகுலராக, அதாவது சின்ன ஒரு பஸ்ஸில் கூட ஏற முடியாது, டக்குன்னு ட்ரெயினில் ஏற ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களால் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒரு ஷாப்பிங் போனாங்க அப்படின்னா லிஃப்ட் இல்லை அப்படின்னா அவங்க படி ஏறவே முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க சந்திச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நல்லா சாப்பிடுவாங்க, அவங்கள ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன
பேசுவாங்கன்னா ஒரு சிலர்லாம் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடை சாப்பிட முட்டுருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுலே ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம சாப்பாடை குறைக்கிறது தான். நம்ம ஒருவேளை சாப்பாடை குறைச்சோம்னா நம்ம உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு குறைக்கிறனால தான் அவங்க உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் உடல் எடை அதிகமாக இருக்கும், தயவு செஞ்சு சாப்பாடை குறைக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பான வழி எதுவும் பண்ணாதீங்க. அதுபோல் டயட்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம், இல்லை கேழ்வரகு நவதானியங்கள் உணவுக்கு மாறலாம். சாப்பாடு வந்து அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்க்கலாம். லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில் ஏறி ஏறி பழகுங்க. ஏசியும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏசியே பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப காரணமாகவே இருக்கும். அதனால் ஏசி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விதம் மாற்றிக்கிட்டோம்னாலே போதும், நம்ம உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரெமெடி பார்க்க போகிறோம் இல்லையா, இதை நம்ம அன்றாடம் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும், நம்ம உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான கஷாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாமே எப்போவும் எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களாக என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன். இப்போது இந்த மல்லி, ஓமம், மிளகு, இந்த பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லையா, இந்த பெருஞ்சீரகம், இந்த நாலு பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான கஷாயம் ரெடி பண்ண போகிறேன். இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி சேர்க்கணும். கடைசியில் இது கூட ஒரு பொருள் சேர்ப்பேன், அது நான் கடைசியில் சொல்கிறேன் வீடியோ முடியும் போது. இப்போ இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான அந்த கஷாயம் ரெடி பண்ண போகிறேன். இந்த கஷாயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீ வந்து காலையில் எஞ்சி வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். ஏன்னா இந்த வெறும் வயிற்றுல குடித்தா மட்டும்தான் நம்ம உடல் எடை பார்த்திங்கன்னா நல்லா மழை மழை குறைய ஆரம்பிக்கும். இந்த அந்த கஷாயம் இட்லீஸ் தோசைன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாதீங்க. வயிறு வந்து அப்படியே எம்டியாக தான் விடணும், இந்த ஜூஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான அந்த வேலைகள் வந்து வேகமாக நடக்கும். நம்மளோட தொங்கி போன சதைகள், அதாவது நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சதைகள் வந்து தொங்கி போயிருக்கும், கன்னத்துக்கிட்ட முதுகுலலாம் ஒரு சிலருக்கு வந்து சதைகள் வந்து தொங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பின ஆடைகளுக்குள்ள அவங்களால போட முடியாது. அந்த மாதிரியான தொங்கி போன சதைகளை கூட நல்லா டைட்டாக மாற்றக்கூடிய வந்து இந்த ஜூஸில் அதிகமாகவே இருக்கும். இந்த ஜூஸை வந்து ரெகுலராக அவங்க எடுத்துகிட்டு வரனால தொங்கி போன சதைகள்லாம் டைட்டாக இருக்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தொப்பை பகுதி கூட கரைஞ்சி காணாமலே போயிடும். அந்த தொப்பை பகுதி குறையிறது மட்டும் இல்லை, அவங்க உடல் எடை நல்லா குறைஞ்சி அவங்க உடலில் வந்து ஜீரண சக்தியை நல்லா தூண்டி விட்டு கெட்ட கொழுப்புகளை நல்லா தனித்தனியாக நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்லி பிரித்து விட்டு உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அடியோடு நிப்பாட்டுறது இந்த கஷாயத்தில் வந்து அதிகமான இருக்கும். ஏன்னா இந்த பொருட்கள் பாருங்கள், இந்த ஓமமாக இருக்கட்டும், இந்த பெருஞ்சீரகமாக இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீரண சக்தியை தூண்டி விடுறது தான். இந்த தனியா, இந்த தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மல்லிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்கிறதுக்கும், நம்மளுக்கு உடலில் வந்து மந்தத்தன்மை இருந்துச்சு இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதிரி பித்த உடம்பாக இருக்கும், அந்த பித்தத்தை வந்து தணிக்கக்கூடிய தன்மை இந்த மல்லியில் அதிகமாக இருக்கும். இந்த மிளகுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலில் வந்து நல்ல ஒரு காரத்தன்மை வந்து சேர்ந்து உங்கள் உடல் வந்து நல்லா சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொருட்கள் வச்சு இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன், நல்லா 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சு கொதிச்சு எனக்கு பாதியாக இறங்கிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஷாயம் நல்லா உள்ளே இறங்கி இறங்கி தண்ணி பாதியாக வத்த ஆரம்பிச்சிடும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கஷாயம் வந்து நம்ம எஃபெக்டாக உள்ளே வந்து நல்லா வேலை செய்யும். இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எடுத்து கொதிச்சிருச்சு பாருங்க, நல்லா முட்டை முட்டையாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் கரெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்தளவு பாருங்கள், இப்போ எல்லாமே ஒரு ஒரு கரெக்டான அளவு தான், மிளகு மட்டும்தான் பாதி அளவு எடுத்துருக்கேன், மிச்சம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இந்த கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்துடலாம் பாருங்கள். இது வந்து ஒரு ஆளுக்கான கஷாயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் எடுத்த அளவுகளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அளவுகளை வந்து கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொருட்களெல்லாம் போட்டுட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். அப்படி கிண்டி விடும் போது பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இதெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடியை லைட்டாக மட்டும் சேருங்க. இப்போ மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்பிள் மட்டும் வச்சுக்கோங்க. அடுப்பை குறைச்சி மட்டும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கொதிச்சா மட்டும்தான் இந்த மல்லி, இந்த எல்லாமே இருக்கல ஓமம், எல்லாத்துல இருக்க அந்த சாறு வந்து நல்லா இறங்க ஆரம்பிக்கும். இப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு இந்த கஷாயம் நல்லா கொதிச்சு கொதிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதியை வத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லலையா 1 டம்ளர் வச்சோம்னா நல்லா முக்கால் டம்ளர் கிட்ட தான் கிடைக்கும் இங்கே பாருங்க பாதியை நல்லா சூப்பராக வத்திடுச்சு இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இறக்கி வைங்க அடுப்புலேருந்து கீழே அந்த ஆவி நல்லா போட்டு வந்து 2 நிமிஷம் ஆவி போனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு ஃபில்டரில் வடிகட்டி ஒரு டம்ளரில் குடிக்கிற பதத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்க தண்ணி கஷாயம் பாருங்களேன் நல்லா முக்கால் டம்ளர் அவ்வளோதான் கிடச்சிக்கு இந்த கஷாயத்தோட கலர் பாருங்கள் சூப்பராக மாறிடுச்சு நல்லா தேன் கலர் இருக்குது இந்த கலரில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல எஃபெக்டான ஒரு கஷாயம் கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது கூட நான் ஒரு பொருள் லாஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும் எனக்கு வந்து நாட்டு மலை தேன் வந்து ஈஸியாக கிடச்சிச்சு அதனால் நான் மலை தேன் எடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து மலை தேன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு தேன் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த தேனை வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்க்கணும் இப்போ டேஸ்ட் நம்ம எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்க்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நான் தேன் சேர்க்கிறேன் எனக்கு வந்து இந்தளவு தேன் வந்து போதுமானதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக மேலே சேர்க்காதீங்க இப்போ தேனை சேர்த்து நல்லா ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விடுங்க ஏன்னா ஏற்கனவே ஹீட்டாக தான் இருக்குது அப்படிங்கும் தேன் வந்து டக்குனு கரைஞ்சிரும் லேசாக கிண்டி விட்டுட்டு இது அப்படி இந்த சூட்டோட பொறுக்க இந்த ஆவி நல்லா பாருங்கள் பொறுக்க பொறுக்க அப்படி சூட்டோட குடிங்க குடித்தா மட்டும்தான் அவங்க தொப்பையெல்லாம் குறையிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸ் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூட்டோட அப்படியே குடிச்சிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வயிறு அப்படியே எம்டியாக விடுங்க எம்டியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவுகள் எதாவது எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும் இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்